Hi friends, welcome and welcome to engavettusamayal. Namme iniki fruit popsicle eppadi panna porondratha indha video la kaamikka porom. So summer holidays start aagapodu kuzhandhinga ella veetla da irupanga. So summer time la ungalku nariya verkum ice cream kepanga. So indha mari fruits vechi neenga avungaley vandu fruit popsicle seiya solteenga appadina fruit juice kudicha mariyum irukum avungalku neram pona madriyum irukum. So namme iniki vandu orange and grapes vechi panna porom. In the oranges, there is a vitamin C content, so heart and kidney stones. Grapes, there is a vitamin A content, skin and the anti-cancerous. So, let's see how we do it. First, grape juice. Grapes are put in the grape juice. Grape juice. Let's see how we grape juice. Grapes add the blender la add panikonga. Naattu sakkariyum neenga idoda add panikonga. Next orange juice pandrathu paathiralam. Naanga vandu 3 oranges eduthirukkom. Koodave panakal kandu vandu podi panni vechirukkom. So in case sweet sweetness pathala appadina panakal kandu add panikiradhukku. சரி வாங்க எப்படி ஜூஸ் பண்ணலாம்ன்றத பாத்துறலாம் எடுத்த ஜூஸ ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதையே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படியே அப்படி இல்லட்டி உங்களுக்கு கொஞ்சோண்டு ஸ்வீட் வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க பனங்கல் கண்டு வந்து பொடி பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா அத நீங்க வந்து போட்டு கலந்துக்கோங்க Fresh grape juice and orange juice are ready. Now we have a kulfi mold. In the grape juice, you can add juice grape. If you add paneer grapes, you can add juice. That is why you can add it. Now we have a grape juice. We fill the grape juice. We will add it. So, we will add it. We will add it. இப்போ வந்து நமக்கு அவ்ளோ சீக்கிரமா குச்சி ஐஸ் கிடைக்கிறது இல்ல அப்படி கிடைச்சாலும் வந்து தண்ணி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல நமக்கு நிறைய சந்தேகம் வரும் நம்ம வந்து வாங்கி தர மாட்டோம் சோ நம்ம இந்த மாதிரி प्रिபெயர் பண்ணிட்டோம் வீட்லயே அப்படினா ஃப்ரெஷாவும் இருக்கும் பிரசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாமலயும் இருக்கும் குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சம்மர் வெகேஷன்ல சோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஃபில் பண்ணிடலாம் இப்போ இத நம்ம வந்து 5 to 6 hours refrigerate பண்ணோம் அப்படினா fruit ice இல்லனா kuchi ice ரெடி ஆயிடுங்க 5 to 6 hours கழிச்சு நீங்க வெளியில எடுத்துட்டு நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே sometimes இந்த மாதிரி kuchi மட்டும் வெளியில வந்துரும் அந்த candy வந்து உள்ளேயே இருக்கும் சோ அதனால என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல வார்மா வெச்சுக்கோங்க தண்ணியை வெச்சிட்டு அதல வந்து ஒரு 2 3 seconds dip பண்ணி வெச்சுக்கோங்க பண்ணிட்டு நீங்க வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓபன் பண்ணி எடுத்தீங்க அப்படினா அந்த ஸ்டிக்கோட நல்ல கேண்டீஸ் வரும் சோ உங்களோட ஃப்ரூட் பாப்சிக்கிள் இல்லனா குச்சி ஐஸ் சூப்பரா ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் நம்ம கிரேப் ஜூஸ் ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா சோ அதை எடுத்து பாப்போம் பாத்தீங்களா எவ்வளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படினு சுவையான குச்சி ஐஸ் இல்லனா ஃப்ரூட் பாப்சிக்கிள் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃப்ரூட் ஐஸ்னு சொல்லலாம் டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்க இத பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் டாப் பண்ணுங்க அப்பதான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you